ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் இம்போர்ட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ இம்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தானில் ஏற்கனவே நிறைய பேக்கேஜஸ் இருக்கும் அது போக நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி பிப் யூஸ் பண்ணி நீங்களும் நிறைய பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க ஆனால் இந்த இன்ஸ்டால் பண்ண எல்லா பேக்கேஜும் உங்களுக்கு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுக்கு லோடாகி இருக்காது அதை லோட் பண்ணுறதுக்கு தான் இந்த இம்போர்ட் கமேண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போது இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுக்குறேன்னா மேத் அப்படின்றது ஒரு பேக்கேஜு அதை வந்து நான் இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறேன் அதனால மெமரியில் இம்ப் அதை லோட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு நான் பைத்தானுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேத்துன்ற பேக்கேஜ் வந்து ஆயிருக்கும் ஸோ இப்போ அந்த நான் மேத்துக்குள்ளே டாட் வச்சுட்டு இப்போ கண்ட்ரோல் ஸ்பேஸ் அழுத்தினா மேத்தில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே காட்டுது ஸோ இப்போ நான் மேத்தில் இந்த பை அப்படின்ற வேல்யூவை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஸோ பையோட வேல்யூ இது அப்படின்னு காட்டிடுச்சு இப்போது

ஆசுன்ற கீவேர்ட் தான் வந்து ஆலியர்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது அதாவது இம்போர்ட் பேக்கேஜ் நேம் அதுக்கப்புறம் இந்த ஆசுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு இங்கே நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்கனாலும் இந்த பேக்கேஜுக்கு இந்த நேம் வந்து ஆலியர்ஸ் நேமாக மாறிடும் ஸோ நீங்கள் போன தடவை நம்ம இந்த பேக்கேஜ் நேமை வச்சு இந்த மாதிரி கால் பண்ணோம்ல அதுக்கு பதிலாக இப்போ நான் வந்து எம் டாட் அப்படின்னு கொடுத்தனாலே மேத்தில் இருக்க எல்லாம் வரும் இப்போ நான் பையோட வேல்யூ செக் பண்ணுறேன் ஸோ இது ஒரு மெத்தட் இம்போர்ட்டிங் வித் ஆலியர்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மேத்துன்றதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் நீங்கள் இந்த பையை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது எல்லாத்தையும் மெமரியில் லோட் பண்ணுறதுக்கு வேலை இந்த பையை மட்டும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான சிந்தாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மேத் இம்போர்ட் நமக்கு என்ன வேணுமோ அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ பை ஸோ இப்படி இம்போர்ட் பண்ணும்போது இந்த பையன்றது டைரெக்டாக நம்மளோட கரண்ட் நேம் ஸ்பேஸ்லேயே இம்போர்ட் ஆகிறதுனால நம்ம இந்த மாதிரி மேத்து இல்லை ஆலியஸ் நேம் டாட் அந்த மாதிரிலாம் நம்ம கால் பண்ண தேவையில்லை டேரெக்டாக இந்த மாதிரி பை அப்படின்னே கால் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் என்ன இதுக்கெலாம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து நேம் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் டிஏஆர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதை ரன் பண்ணிங்க அப்படின்னா இப்போது பைத்தானில் என்னென்னலாம் மெமரியில் இருக்குது அப்படின்றது நீங்கள் காட்டும் இங்கே பாருங்கள் மேத் அப்படின்னு ஒன்று இருக்குது எம்னு ஒன்று இருக்குது பையனு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இம்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு காட்டுது இருக்கிறதுலே ஒஸ்ட்டு வே ஆஃப் இம்போர்ட் ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் இம்போர்ட் நான் வந்து ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இது என்ன பண்ணும் பேஸிக்கானால் இந்த மேத் அப்படின்ற அந்த பேக்கேஜ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி இந்த டிஏஆர் அதாவது இந்த கரண்ட் டேரக்டரிக்குள்ளே போட்டுரும் ஸோ இந்த கரண்ட் டேரக்டரியோட நேம் ஸ்பேஸே பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ராவியாக ஆயிரும் இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் ரன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த டிஏஆர் செக் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் காசு சைனு இது எல்லாம் வந்து இப்போ நம்மளோட நேம் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துருச்சு ஸோ இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் நேம் ஸ்பேஸில் ஏதாவது லோக்கல் வேரியபிள்ஸ் லோக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா இது வந்து அது எல்லாத்தையுமே ஓவர் ரைட் பண்ணிடும் அந்த மாதிரி நீங்கள் இந்த நேம்ஸில் எதையாவது டி டிக்ளேர் பண்ணிங்கன்னா நீங்கள் டிக்ளேர் பண்ணுறது வந்து இதை ஓவர் ரைட் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து நீங்கள் யூஸே பண்ணக்கூடாத ஒரு இந்த மாதிரியான இம்போர்ட் வந்து நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது பண்ணவும் தேவையில்லை பெஸ்ட் இம்போர்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பேக்கேஜ்லேருந்து நீங்கள் அதை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த சின்டாக்ஸ் இப்போ நீங்கள் பை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரம் மேத் இம்போர்ட் பை இதுதான் பெஸ்ட்டு சின்டாக்ஸ் சப்போஸ் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரில அந்த ப்ரோக்ராம் நீங்கள் பண்ண பண்ணதான் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் இந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரியோ இம்போர்ட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது இப்போ உங்கள் பேக்கேஜ் நேம் வந்து சில சமயம்லாம் ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்க இப்போ ஐஎம்டிபி பை இல்லை இதோட பெருசாக பாண்டாஸ் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு லைன்லையும் பாண்டாஸ் டாட் பாண்டாஸ் டாட் அப்படின்னு நமக்கு ஃபங்க்ஷன் கால் பண்ணுற கஷ்டமாக இருக்குன்றதுனால ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் டி அப்படின்னு வச்சுருப்பாங்க இல்லை பிடி அப்படின்னு வச்சுருப்பாங்க ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஆலியஸ் நேம் யூஸ் ஆகுது ஸோ பெஸ்ட் வே ஆஃப் இம்போர்ட்டிங்னா இது அதுக்கு அப்படி உங்களால் என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு இம்போர்ட்டை யூஸே பண்ணாதீங்க ஸோ இதெல்லாம் தான் பைத்தானில் இருக்கிற பேக்கேஜஸை நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ள மெத்தட்ஸு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோவோட பைத்தான் ஃபார் பிகினர்ஸ் வந்து இந்த சீரிஸ் இப்போ போயிட்டுருக்க சீரியஸ் வந்து முடியுது ஸோ நீங்கள் இந்த எல்லா வீடியோஸையும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பைத்தான் வரும் நீங்கள் போதுமான அளவு பைத்தான் சின்டாக்ஸ் ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருக்கீங்க இப்போது உங்களுக்கு தேவையெல்லாம் ப்ராக்டிஸ் தான் ஹேக்கர் ரேங்க் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் வந்து பைத்தான் ப்ரா ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுங்கள் இந்த ஹேக்கர் ரேங்க் வெப்சைட்டில் இருக்க பிகினர்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களால் இப்போ வந்து சால்வ் பண்ண முடியும் நீங்கள் அதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்து பைத்தானில் இன்டர்மீடியட் சீரியஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ